ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பொங்கல் விலாக் தான். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்டு இந்த விலாகில் வந்து அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொங்கல் அன்றைக்கி சீக்கிரமாக 5:00 எழுந்திரிச்சு குளித்து நானும் அம்மாவும் கோலம் போட வந்துட்டோம். ரொம்ப வருஷம் ஆச்சு அம்மாவோட இந்த மாதிரி கோலம் போட்டு காலையில் எழுந்திரிச்சு. அண்டு பொங்கல் செலிப்ரேஷனும் கூட அம்மா அப்பா வீட்டில் செலிப்ரேட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் மேல் ஆகுது. அண்டு என்ன தான் வந்து துபாயில் செலிப்ரேட் பண்ணாலும் பொங்கல் செலிப்ரேஷன்னா வந்து இந்தியா தான். இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணால் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போது வாசலில் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு அப்பா என்ன பண்ணுறாருன்னா வந்து வாசலில் வந்து தோரணம் கட்டின்னு இருக்காரு. இந்த தோரணம் என்னென்னா வந்து மாயிலை, வேப்ப இலை அண்டு ஆவாரம்பூ. எந்த விசேஷமாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தோரணம் கட்டுவோம். நார்மலாக பொங்கல் வைக்கிறது ஏர்லி மார்னிங் 4 to 6 வந்து அம்மா வீட்டில் வச்சுடுவாங்க. பட் இந்த வருஷம் வந்து தை பிறக்கிறது வந்து 11 மேலேனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கோம். பொங்கல் வைக்கிறது கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வீட்டு வெளியே தான் வைப்பாங்க. பட் அம்மா வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே இடம் இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே அம்மா ஸ்டவ்வில் தான் வைப்பாங்க. இந்த பொங்கல் பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரிசி கழுவின தண்ணியை விட்டு பொங்கி வந்துட்ட அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு கைப்பொடி அரிசி வந்து போடுறது தான் எங்களோட வழக்கம். இந்த பொங்கலுக்கு வந்து அம்மா 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்காங்க. இந்த நல்லா அரிசி நல்லா வெந்துட்ட அப்புறம் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து நல்லா தலை தலைன்னு கொதிக்க விடணும். முந்திரி, திராட்சை அண்டு பேரிச்சபழம் இதெல்லாம் வந்து நெய்யில் வதக்கி போட்டாச்சு. ஸோ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வடையும் மெது வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சாமிக்கு வடையும் பொங்கலும் செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சு படைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அண்ட் எங்கள் சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மா இலை கலசம் இருக்கும். இந்த கலசம் வந்து எப்பயுமே எல்லா விசேஷ டைம்லேயும் சாமி கும்புற டைம்லேயும் அம்மா வைப்பாங்க. இது எதுக்குன்னா அஷ்டலட்சுமியோட ஆசீர்வாதமும் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம். ஸோ அதனால் எப்பயுமே அம்மா வந்து எல்லா விசேஷ டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு கலசம் வைப்பாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இட்லி சாம்பார் சட்னிலாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ பொங்கலும் வடையும் மட்டும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அப்பா வந்து தாரிகாக்கும் சோம்நாத்துக்கும் ஊட்டின்னு இருக்காங்க. இங்கே இந்த பொங்கலுக்கு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியே போகலை. நாங்கள் அப்பா கிட்டே எடுத்துட்டோம். அப்பா வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பா கிட்டேயே வந்து சாரீஸ் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இது சில்வர் ஷேர் சாரீ. இது வந்து ரொம்ப நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து உடுத்திட்டு போகலாம். இது வந்து பிங்க் பார்டரில் இருக்குது அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து ப்ரௌனிஷ் சில்வர் ஷேடு கிடைக்குது. இது லைக் சில்க் சாரீ மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சாரீ அப்பா சேல் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த பிங்க் ஷேடு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம். அண்டு இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா வந்து அண்ட் இந்த சாரீ வந்து மைசூர் சில்க் வெரைட்டியில் இருக்கும். பார்டர் வந்து பெருசாக இருக்கும். பட் பாடி பார்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இல்லாமல் நல்லாவே வந்து ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து சுங்கு அதிலே போட்டிருக்காங்க. இந்த சாரியும் அப்பா கிட்ட தான் எடுத்தோம். இதெல்லாம் நல்ல வெரைட்டி, நல்ல டிசைனும் கூட. ஸோ இது ரொம்ப கட்டுறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது காலையில் படித்து முடிச்சு சாப்பிட்றதுக்கே வந்து 11 மேலே ஆகிடுச்சு. ஸோ லஞ்சு வந்து சிம்பிளாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து பச்சை மொச்சையும் பட்டாணியும் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த சீசனில் இது நிறையாவே கிடைக்கும். இதை வச்சு குழம்பு செஞ்சுட்டு ஒரு பொரியல் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பட்டாணி மொச்சை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து
இது கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா அப்படியே 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லனா 1 இன்ச் இஞ்சி 10 12 பூண்டு பல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கனதும் 1 கப் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மொச்சை வதக்கி அரைக்கிறதுனால குழம்புல ஒரு நல்ல ஸ்மெல்லும் திக்னஸும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள். உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. இந்த பச்சை மொச்சையும் பட்டாணியையும் ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 கொதி வர வரைக்கும் வேக விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் வந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கடுகுழுந்து சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுருங்க. இந்த குழம்புக்கு வந்து புளித்தண்ணி தேவையில்லை. இந்த தக்காளி புளியே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளித்தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து பொரியலுக்கு பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் இல்லாமல் சமைக்க போகிறேன். இப்போ இது கூட வந்து வேர்க்கடலை சேர்த்து பொரியலுக்கு வந்து வேக வைக்க போகிறேன். 1 பெரிய சைஸ் பீட்ரூட்டுக்கு வந்து 1/2 கப்பு வந்து வேர்க்கடலை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து பீட்ரூட் பொரியலே பிடிக்காது, பட் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தனா கண்டிப்பாக பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது ரெண்டுமே வேகிறதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினாவே போதும். மூடி வச்சு வேக விடுங்க. பீட்ரூட் 1/4 வெந்துட்ட அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியல் இறக்கும்போது தேங்காய் துருவல் போடணும். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரம் முன்னாடி போடல, அதனால் வந்து 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இதை வந்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்ததும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போது ஆயில் இல்லாத வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி. சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலையும் பீட்ரூட்டோட காம்போவோ வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்களோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. சாதம், பச்சை மொச்சை குழம்பு, வத்தல் அண்டு பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.